உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் நம்முடைய வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் நாம் சேர்ந்து ஒரே மனதோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்க நம்ம முற்படுவோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி வளரும்படி, நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும்படி நாம் செயல்படுவோம். தேவ ஆராதனையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தனையை தூண்டவும் நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக வளரும்படி நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு அதிக அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் நேரம் எடுத்து உம்மை ஆராதிக்க முடியாகும், உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாகும். கர்த்தனை கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவும் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும். குறிப்பாக இன்றைக்கும் நாங்கள் படிக்கப் போகிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களுடைய மனக்கண்களை தெளிவாக்கட்டும். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஆவியின் வழிநடத்தலை காணும்படி, ஆவியின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்த நீரை எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய பங்கு நாங்கள் கூர்ந்து கவனிக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தவும் நீரே எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கும் நம் கர்த்தருடைய வார்த்தையை நேரம் எடுத்து கேட்க நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம போன மாதமும் இந்த மாதமும் ஒரு தலைப்பின் கீழாக நம்ம நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பா கலாத்தியர் 5:22-23 மையமாக கொண்டு நாம தியானிக்கிறோம். இன்றைக்கும் நாம் கலாத்தியர் 5:22 மற்றொரு ஆவியின் கனியை குறித்து நாம தியானிக்க போகிறோம். என்னோட கூட கலாத்தியர் 5:22 திருப்பும்படி கேட்கிறேன். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். கடந்த வாரங்களில் நாம் அன்பை குறித்து நம்ம படித்தோம், சந்தோஷத்தை குறித்து படித்தோம், சமாதானத்தை குறித்து படித்தோம், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து படித்தோம், தயவை குறித்து படித்தோம். இன்றைக்கு நற்குணம் என்ற இந்த ஆவியின் கனியை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கலாத்திய திருச்சபை மக்களுக்கு இந்த ஆவியின் கனி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி பேசுகிறார். அது இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது நற்குணம். நம்ம பொதுவாகவே நற்குணம் என்று சொன்னாலே என்ன சொல்லுவோம்? நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்கள், அவங்க நல்லவங்க என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க வேதத்தின் அடிப்படையில நாம் இந்த நற்குணத்தை எப்படி விவரித்து அறிந்து கொள்ள போகிறோம்? ஆங்கிலத்தில் இதை படிக்கும் பொழுது குட்னஸ் என்று நம்ம வாசிப்போம். குட்னஸ் என்றாலே நன்மைகள், நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள். ஆனா இங்க தமிழ்ல நம்ம படிக்கும் பொழுது நற்குணம் என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதை இன்றைக்கு நாம் இதை எப்படி அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறோம்? அது மாத்திரமல்ல, இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில உருவாகும்படி நாம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு இதை நேரம் எடுத்து நம்ம தியானிப்போம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் இருக்கிறது. அது யாத்திராகமும் 34:6. யாத்திராகமும் 34:6-7. இங்க ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்தை, தான் எப்படிப்பட்டவர் என்பதை மோசேக்கு விவரித்து காண்பிக்கிறார். அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். 6வது வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். 7வது வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3வது, 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன என்பதை ஆண்டவரே இங்கே மோசேக்கு விளக்கப்படுத்தி காட்டுகிறார். அவருடைய குணங்கள் இது, அவர் இப்படிதான் மனுபுத்திரரிடம் செயல்படுகிறார் என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம்.
இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் உண்மை உள்ளவராக, ஆண்டவர் நீதிபரராக அவர் செயல்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அது 7வது வசனத்துல நம்ம ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்தை மீறுதலை அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், அது மாத்திரமல்ல குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் நிச்சயமா விசாரிக்கிற ஒரு தேவன். ஏன்னா அவர் நன்மை செய்வது மாத்திரமல்ல நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற தேவன். இந்த ஒரு வேத பகுதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேத பகுதி. ஏன்னா ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். இதன் அடிப்படையில நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இங்க பவுல் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியின் கனி என்று குறிப்பிட்டு இந்த நற்குணத்தை சொல்கிறார். நற்குணம் என்று சொன்னாலே நல்ல குணங்கள். இன்னும் இது தமிழ்ல இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒழுக்கமான நேர்மையான குணங்கள், முழுமையான நன்மையை வெளிப்படுத்துவது. இன்றைக்கு இந்த உலகத்துல நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறாங்களா? பொதுவான அடிப்படையில இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ மார்க்கத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து எத்தனை பேர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? இந்த நற்குணம் என்று நம்ம படிக்கும் பொழுது நாம வாசிக்கிறது குட்னஸ், நல்ல செயல்களை, நல்ல பண்புகளை, உண்மையானவைகளை, நீதியான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். தமிழ்ல படிக்கும் பொழுது நற்குணம், ஆனா ஆங்கிலத்துல குட்னஸ் என்று வாசிக்கிறோம். ஆனா இதனுடைய மூல பாஷையில படிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் மிகவும் ஆழமானது. இதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த ஒரு ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும் என்று நாம் அதிகமாக வாஞ்சிப்போம், அதிகமாக பிரியப்படுவோம். இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் செயல்பாடு எப்படி என்றால், ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள், அந்த குணாதிசயங்களை அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நமக்கு என்ன பண்றாருன்னா அதை தருகிறார். ஆண்டவர் அளவில்லாமல் இதை நமக்கு தருகிறார். ஆனால் இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசத்தினால். ஏன்னா நாம ஆரம்பத்துல கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நாம இரக்கம் உள்ளவர்களோ இல்ல பொறுமை உள்ளவர்களோ இல்ல நல்ல குணத்தை பெற்றவர்களோ உண்மை உள்ளவர்களோ இல்லவே இல்லை. ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 3:23 வசனம் தொடங்கி 26வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். ரோமர் 3:23-26 முடிய, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்க நாம எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம். நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லவே இல்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம எல்லோருமே பாவம் செய்து பாவிகளாக இருந்தோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவர்கள் அவர்களுடைய பார்வையில, சமுதாயத்தின் பார்வையில மேன்மையாக காணப்படுவார்கள். ஆனா உண்மையாகவே தேவனுடைய பார்வையில நாம எல்லோருமே பாவிகள், நாம் ஒன்றுமில்லாதவர்கள். தேவனுக்கு முன்பாக இந்த மகிமையை இழந்து காணப்படுகிறோம். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தராக இயேசுவானவர் அவருடைய கிருபையை கொண்டு நம்மளை என்ன பண்றாருன்னா மீட்டு நீதிமானாக்குகிறார். அதான் இங்க வாசிக்கிற 24வது வசனத்துல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாம பிறக்கும் பொழுதே நீதியையோ நியாயத்தையோ செய்கிறவர்கள் அல்ல. ஆனா இயேசுவானவர் காண்பித்த அந்த கிருபையினால, பெற்றுக்கொண்ட அந்த மீட்பினால நாம் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக்கப்படுகிறோம். சரி, நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? இங்க 25வது வசனத்துல பாருங்களேன், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும்
பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஸோ இந்த ரெண்டு வசனத்திலையும் நம்ம வாசித்தோம், விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை நம்புகிற அந்த நம்பிக்கையினால நாம ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விச் மீன்ஸ் ஆண்டவருடைய அந்த உண்மையான நியாயமான நீதியான அந்த தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதை ரொம்ப வேதம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. தேவன் பொறுமையாக இருந்தார். நாம் முன்னாடி செய்த எல்லா விதமான பாவங்களை அவர் என்ன பண்ணனா பொறுத்து கொண்டதை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். ஏன்னா நம்முடைய பழைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்தது. நம்முடைய பழைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. நம்முடைய பழைய வாழ்க்கை எந்த ஒரு விதத்திலையும் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இல்லவே இல்லை. இதை நாம் எங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், எபேசியர் 5 திருப்போம். எபேசியர் 5 பவுல் அவர்கள் இதை குறித்து எபேசு மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 5:8 9 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பவுல் அவர்கள் இந்த எபேசு திருச்சபையில் உள்ள மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், அதாவது இருள் இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க, ஆனா இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், அதாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டீர்கள், அந்த வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 9 வாசிக்கிறோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி நடக்கணும்னா, அப்படி உண்மையாகவே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆவியின் கனி, அதாவது இந்த நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில உறுதியாக நிலைத்திருக்கிறதா, இந்த ஆவியின் கனியாகிய இந்த நற்குணம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா, இது ரொம்ப 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 அவசியமானது ஒன்று. பாருங்களா, பவுல் அவர்கள் எழுதும் பொழுது ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதை அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நற்குணத்தை தான் வைக்கிறார். ஆனா இங்க எபேசியர் 5 படிக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் சமம் பண்ணி சகல நற்குணம் என்று அவர் இங்க குறிப்பிட்டிருக்கிறார். சகல நற்குணம் என்று சொல்லும் பொழுது தேவன் காண்பித்த அந்த நன்மையான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அளவில்லாமல் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நாமும் கூட மற்றவர்களுக்கு அந்த நன்மையை, அந்த நீதியை, அந்த உண்மையை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அது எப்படி விளங்குகிறது? நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மற்றவங்க எல்லாருமே நல்லது செய்யணும், ஆனால் நான் எனக்கு தேவையானவர்களுக்கு மட்டும்தான் நான் பார்த்து செய்வேன், எனக்கு ரொம்ப பிரியமானவர்களுக்கு மட்டும்தான் நான் நன்மை செய்வேன், என்னுடைய விரோதிக்கோ இல்லை என்னை பகைக்கிறவர்களுக்கோ நான் எந்த ஒரு நன்மை செய்ய மாட்டேன் என்று அவருடைய இருதயத்தில் சிந்தனையில் தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். ரோமர் 5 நாம் திருப்போம். ரோமர் 5 இங்கே பவுல் அவர்கள் மற்றொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். பாருங்களேன், ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, நாம் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தராய் இயேசுவானவர் நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்தார். நாம் இன்றைக்கு மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது, நாம் மற்றவர்களுடைய தவறுகளை பார்க்கும் பொழுது அவர்களை குற்றப்படுத்துவோம், அவர்களை வந்து அவமானப்படுத்துவோம், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க செஞ்சு சொல்லி காட்டிக்கொண்டே இருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் அதை எதுவுமே செய்யாம நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மீது அன்பு வைத்து
நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே பலியாக கொடுத்தார். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. தயவு செய்து இயேசுவானவர் இந்த பூமியிலே அதை வாழ்ந்து காட்டினார். கர்த்தராக இயேசுவானவருடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நாம் கூர்ந்து கவனிப்பது மிகவும் அவசியம். இயேசுவானவரோடு கூட தன்னுடைய 12 சீஷர்கள் எல்லா விதத்திலும் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்குள்ளாக பலவிதமான மாற்று கருத்துக்கள் வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் எல்லாரையும் ஒரே அன்போடு ஒரே நிலையோடு நேசித்தார், வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, அதுவும் இயேசுவானவரோடு கூடவே இருந்த ஒரு சீஷன் யூதாஸ்காரியோத். நன்றாக தெரியும் இந்த யூதாஸ்காரியோத் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று. அப்படி இருந்தும் கர்த்தராகிய இயேசுவானவர் அவனுக்கும் நன்மை காண்பித்தார், அவனுக்கும் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருத்தருமே நன்மை செய்கிறவர்களுக்கே நாம் திருப்பி நன்மை செய்கிறவர்களாக தான் இருக்கணும் தவிர, நம்மை பகைக்கிறவர்களுக்கோ இல்லை நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நன்மை செய்ய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முன் வர மாட்டோம். இதை தான் இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் அவருடைய சீஷர்களுக்கும் அங்கே கூடியிருந்த மக்களுக்கும் படித்து கொடுத்தார். உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக, உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் செயல்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய வாழ்க்கையையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 9 பவுல் அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலர்களே பயந்தார்கள், யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பர்னபா பவுலுடைய உண்மையான நிலையை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியத்தில் உறுதுணையாக இருந்து வளர்த்து விட்டார். இந்த உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் பெற்றுக்கொண்டு நாம மற்றவர்களுக்கு அந்த நன்மையை காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? இதுதான் இந்த நற்குணம். ஆண்டவர் இந்த ஒரு அற்புதமான குணத்தை தான் எல்லோருக்கும் காண்பித்தார். பட்சபாதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எல்லோரையும் சரிசமமாக எல்லோருக்கும் ஒரே விதமான அந்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் கர்த்தரிடத்தில் சேராத பட்சத்தில் கூட அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கும் இதை நாம ரொம்ப ரொம்ப தீவிரமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முற்படுவோம். இன்றைக்கு நாம் நன்மை செய்வதற்கு எது தடையாக இருக்கிறது? அநேக வேளைகளில் நம்முடைய சுயம், நாம் நினைக்கிறது, ஐயோ என்னுடைய கௌரவம் போயிடும், என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க, எனக்கு இவ்வளோ காரியங்களை செய்தாங்க, நான் எப்படி திருப்பி அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? மனிதனுடைய சிந்தனையும் எண்ணமும் என்ன தெரியுங்களா? பழிக்கு பழி வாங்குவது. அவங்க எனக்கு இது செஞ்சிட்டாங்க, நான் அவங்களுக்கு திருப்பி செய்வேன். இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் மிக தெளிவாக இங்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அவர்களை கையாள வேண்டும்? அன்பினால, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த ஒரு பட்சபாதம் இல்லாமல் அந்த அன்பையும் நன்மையையும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கும் இந்த ஒரு ஆவிக்குரிய கனியாகிய இந்த நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க, இல்லை செயல்படுத்த, உருவாக்க நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? ஏன் இதை செய்யணும்? அது குறிப்பாக எபேசியர் 5 நம்ம வாசிக்கிறோம். பவுல் அவர்கள் இங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார் பாருங்களே. எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஏன் இந்த ஒரு ஆவியின் கனிக்கு மட்டும், இந்த நற்குணத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு அவர் எம்பசைஸ் பண்றாரு? ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசுகிறார்? சரி, தயவு செய்து நாம் இதை நல்ல முறையில் அறிந்திருப்போம் என்றால் இதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த நம்ம முன் வருவோம். இதுல உறுதியாக நிலைத்திருக்கும்படி நாம் ஒவ்வொருத்தரும் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அவருடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றும்படி நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
எங்கே என்னோடு கூட 2 தெசலோனிக்கேயர் 1 திருப்புங்களா, 2 தெசலோனிக்கேயர் 1 இங்கே நம்ம வாசிக்கிறோம் 11வது வசனம் 12வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பவுல் அவர்கள் இங்கே 3 முக்கியமான காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன அந்த 3 காரியங்கள்? முதலாவது இங்கே வாசிக்கிற 11வது வசனத்தின் கடைசி பகுதி, இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இன்றைக்கு ஏன் நாம் இந்த ஆவியின் கனியாய் இந்த நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ளணும்? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம இதை செய்யணும். எப்பொழுதும் எந்த நிலையிலையும் அவருக்கே துதி கணம் மகிமையை செலுத்தும்படி நாம இந்த நற்குணத்தை வெளிப்படுத்துவது அவசியம். 2வது காரியம் இங்க வாசிக்கிறோம், 12வது வசனம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். நல்லா வாசிக்கணும், இங்க அழைப்புக்கு பாத்திரராகல, பாத்திரராக்கவும். நம்மை ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு ஏற்ற மனிதனாக உருவாக்கும்படி இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில உருவாகுவது அவசியம். நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக அவர் கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்கும்படி இந்த ஆவியின் கனி நமக்கு உதவி செய்யும். நாம் இன்றைக்கு எல்லோருமே ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா? அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஜனமாக, அவருடைய திருச்சபையாக நாம் இந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? 3வது காரியம் இங்கே வாசிக்கிறோம், தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் கடினம், அது புரிந்து கொள்வது எளிதான காரியம் அல்ல என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நாம் நிறைவேற்ற முடியும், அறிந்து கொள்ள முடியும், செயல்படுத்த முடியும். இந்த 3 முக்கியமான காரணங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் உறுதியாக பின்பற்றுவோம் என்றால், அதில் நிலைத்திருப்போம் என்றால், நிச்சயமாக இதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம். இதற்காக தான் பவுல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதை எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்றும்படி, இதை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில எது அவசியம்? இயேசுவானவர் காண்பித்த அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நாம சும்மாவே இருக்கிறோமா? இல்ல அந்த நன்மைகளை கண்டு உணர்ந்து பாராட்டி அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்கிறோமா? சிந்தித்து பாருங்க, ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்போம், மற்றவர்களையும் இந்த நன்மையை கொண்டு அவர்களை ஊக்குவிப்போம், இயேசுவின் அன்பை நாம் காட்டுவோம். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதன் மூலமாக நாம் அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக அவருடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருக்க முடியும். இதை சிந்தித்து பாருங்க, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஆவியின் கனியாகிய நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில வளர்த்து கொள்ளும்படி பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவருடைய உறவில் அதிகமாக உண்மையாக வளருவோம் என்றால் அந்த மேலான தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், மேலான தேவ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இதை சிந்தித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையில இதை உறுதியாக பின்பற்றினா, செயல்படுத்தினா, இன்றைக்கு நாமும் செய்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதம், அந்த ஆவியினுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழ முடியும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பிரஸ்தாபப்படுத்த முடியும், கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்தும்படி நம்ம வாழ முடியும்.
சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த ஒரு குணாதிசயத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி நம்மை ஊக்குவிக்கட்டும், நம்மளை பலப்படுத்தட்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் சர்வ வல்லமையில் அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு அதிகரிமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து படித்த முடிய வேத வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், நாங்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கையில், எங்களுக்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்து உம்முடைய உன்னதமான அன்பை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, அதை நாங்கள் மறவாமல் உணர்ந்து பார்த்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான அந்த தன்மையையும் அந்த மனதையும் தந்து நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை நோக்கமாக குறிக்கோளாக வைத்து வாழ்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் வாசித்தது போல இந்த ஆவியின் கனியாகிய இந்த நற்குணம் எங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும்படி கர்த்தாவே உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த நற்குணத்திலே நிலைத்திருக்கும்படி வழி நடத்தும். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு மகிமையாக வாழ்வோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் முழுமையாக செய்யும்படியாக நீர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளும்படி நீரே எங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஊக்குவிக்கவும். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வடைந்து தெளிவடைந்து உம்மை தேடும்படி நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக வல்லமையும் ஆளுகையும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பலப்படுத்தி குறிப்பாக ஆவியின் கனியாகி இந்த நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும்படி அவரே நமக்கு உதவி செய்து வழிநடத்தி பலப்படுத்துவாராக, ஆமீன்.